வணக்கம். இதுதானே ஃபோன் பண்ணது? மிஸ்டர் ஐயப்பன் பக்ரிசாமி. பக்ரிசாமி நாகப்பட்டினமா நீங்கள்? ஆமாம் சார். உட்காருங்க. என்ன ஏன் சார் கேட்குறீங்க? நாங்கள் தான் பக்ரிசாமிகள்ன்ற பேர் அதிகம் அதிகம். ஏன்னா ஃபக்கீர் ஃபக்கீர் ஒரு இஸ்லாமிக் டச் இருக்கும் அதில். சூப்பர். அதனால தான் உங்கள் வீட்டில் பக்ரிசாமி வச்சாங்க. எங்கள் ஊரில் நிறைய. ஃபோன் பண்ணும்போது நான் நினச்சேன் ஐயப்பன் பக்ரிசாமி அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் சரி. அதான் சார் சுபி ஞானிகள் நிறைய பேர் தர்காவில் இருக்கும் சார். நாகூர் முத்துப்பேட்டை அதுலேருந்து வச்சுருக்கேன். சார் சந்தோஷம் சந்தோஷம் சார். உங்கள் சேனலுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி ஒரு படம் படம் எடுத்து முடித்து ரிலீஸ் ஆகிறது வெயிட் பண்ணி கடைசி ரிலீஸ் ஆகிட்டு நல்லா பாசிட்டிவாக ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நான் மாமனிதன் படம் பார்த்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடிலையும் சரி இப்போ வர்ற தமிழ் படங்கள்லையும் சரி நிறைய பார்த்தீங்கன்னா க்ரைமு வன்முறை ரொம்ப வயலண்டான ஒரு படமாக இருக்குது. அது ரொம்ப ஒரு ஒரு தென்றல் காட்டுற மாதிரியான ஒரு படம். எதுவுமே இல்லை, அப்படியே அழகாக ஒரு ஃபேமிலி ஒரு நீரோட மாதிரி போயிட்டே இருக்கு. இப்படி ஒரு படத்தை எப்படி துணிஞ்சு எடுக்கிறீங்க, எப்படி நீங்கள் துணிஞ்சு எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாம், அதுக்கு தான் நான் 37 நாளில் இந்த படத்தை எடுத்தேன். மிக சிக்கனமாக எடுத்தேன் ப்ரொடக்ஷன். ஏன்னா எப்போயுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கு மக்கள்கிட்ட பெரிய அட்ராக்ஷன் உண்டு. அது என்னன்னு போய் பார்க்க போகும். பட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஏன்னா டக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் வராது. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இது எப்படிப்பட்ட படம், இது என்ன மாதிரியான படம், அதை பற்றி ப்ரொமோஷன்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களே மிக அதிகமாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பாசிட்டிவான இதே மாதிரி படத்துக்கு இன்னும் பாசிட்டிவாக பண்ணும்போது அது சம்மந்தப்பட்டவங்க இதை பெருசாக போய் பண்ணணும். நான் இந்த படத்தை கமிட் பண்ணும்போது ஆனால் இப்படி ஒரு ஃபீல் குட் மூவி நம்ம ட்ரை பண்ண போகிறோம், இதுக்கு க்ரௌடு புல்லஸ் அப்படின்னு நான் யாராக நினச்சேன்னா இசைஞானி இளையராஜா அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும். ஸோ அவங்க இந்த படத்தை முன்னாடி நின்று மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணி இதை தேட்டரில் விட்டோம்னா எடுத்த உடனே கூட்டம் வரும், ஓப்பனிங் ஷோவே ஃபுல்லாகும், உள்ளே அதுக்கப்புறம் பார்த்துருவாங்க. சி வர வைக்கிறது தான் கஷ்டம். நான் இந்த டைட்டில் வைக்கிறதில்ல. நான் பெரிய இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா? எனக்கு கலைஞர் அவர்கள் பராசக்தின்னு டைட்டில் வைப்பார். நல்லா பாருங்க, அந்த பராசக்திங்கிற படம் பகுத்தறிவு படம். ஆமாம், ஆனால் பேர் அதில் நாத்திகமும் இருக்குது. நாத்திகமும் கேட்பாங்க. அப்புறம் எதுக்கு பராசக்தின்னு அவர் பேர் வைக்கிறாரு? அவரோட நோக்கம் ஏன்னா பகுத்தறிவாளர்களை உள்ளே கூப்பிட்றது அல்ல. ஏன்னா பகுத்தறிவாளர்கள் அந்த நாட்டில் ரொம்ப குறைவுன்னு அவருக்கு தெரியும். பக்தர்கள் தான் அதிகம். பராசக்தின்னு வச்சா எல்லாரும் உள்ள என்னடான்னு வருவாங்க. ஸோ இப்படி இதுதான் விஷயம். ஒரு நல்ல விஷயம் ஒரு பொருளை செய்து நாம் கூவுவதில் தவறில்லை. மோர் விற்கிற பொம்பளை ரோட்டில் கத்தி தான் போதுமான ப்ரொமோஷன் கிடைச்சி நினைக்கிறீங்களா? இதுக்கு போதுமான அதில் ஒரு சின்ன குறை எனக்கு இருக்குது, மனக்குறை இருக்குது. முன்னாடியே நான் எதிர்பார்த்த எதுவுமே எல்லாமே இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. என்னோடய ஃபோர்ஸஸ் எல்லாமே என் குதிரைகள் என்னை கைவிட்டு விட்டது. ஆனால் மக்கள் கைவிடலை, மவுத் டாக் கைவிடலை. ஸோ இன்றைக்கி நல்லா தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி எல்லாம் என்னடா தம்பி எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கானுங்க. ஸோ நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டு ஆல்மோஸ்ட் 3 எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 2017 போன ஆட்சியில் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆட்சியில் வந்திருக்கு. எனக்கு நீங்கள் இவ்வளோ சிரிச்சுட்டு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்டான டேரக்டர், நீங்கள் ஒரு நீக்கம்போது தான் சரி படம் பிரச்சனையாகுது எதுவும் சொல்லலாம். நீங்கள் உங்கள் நேமும் நீங்கள் நேஷனல் அவார்டு வின் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சிட்டு இதுக்கு பிறகு உங்களோட படங்களில் சில இயக்குநர்கள் படங்களும் உங்களோட படங்கள் ரிலீஸ் ஆக லேட் ஆகும்போது அது என்ன மாதிரியான மனநிலையை கொடுக்கும்? தமிழ் சித்தர்கள் வழியில் வார்த்தைகளில் சொல்லணும்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் வரும், அது மாதிரி நினச்சிக்கிறேன். நான் ஏதோ ஒரு பறவையை நான் கல்லை கொண்டு எறிஞ்சிருக்கேன். அது கூழடைவதற்கு முன்பு அதுக்கான பிரயாச்சித்தமாக இந்த காலங்கள் எனக்கு போயிடுச்சு. அப்படி இது மாதிரி நினச்சிக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஆனால் நீங்கள் நினச்சா ஆறுதல் அடைகிறீங்க. அது ஆறுதல் தானே சார். நான் கேட்குறதுன்னா ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு அது அந்த காலகட்டங்கள் இருக்குல்ல, படத்தை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணாமையோ அதுக்கான வேற விஷயம். எஸ்ராமகிருஷ்ணன் சொல்லுவார், உலகத்திலேயே மிகவும் அவஸ்தையானது எதுனா ஒரு வேலை இல்லாதவனின் பகல் பொழுதுன்னுவார் ரைட்டர் எஸ்ராமகிருஷ்ணன். ஸோ எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது, கதைகள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட படங்களில் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னு இல்லை ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் அப்படிலாம் இல்லாமல் எளிய மனிதரோட கதையை உங்களால் சொல்லி ஜெயிக்க முடியும் அப்படின்னு எப்படி எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து அந்த தொடர்ந்து அதே மாதிரியான படங்கள் எடுக்கிறீங்க? உங்கள் படங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து நிறைய படங்கள் எடுத்தாலும் கதைகள் வேற மாக்கலாம், கதைக்கெல்லாம் வேற. ஆனால் வந்து அந்த அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா எளிய மனிதரோட கதையை ரொம்ப இயல்பானால சொல்ல முடியும், ரொம்ப நேச்சுரலாக சொல்ல முடியும், அதை பார்ப்பாங்க, அது மூலமாக ஜெயிக்க முடியும். எப்படி நீங்கள் அவ்வளோ உறுதியாக நம்புறீங்க? ரொம்ப சிம்பிள் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் இது ரிஸ்க்கான பாயிண்ட்டுக்கே நான் கொண்டு போகவே இல்லை. க்ரைம் இருக்குது படத்தில், என்னோடய படத்தில் க்ரைம் இருக்குது சார். மாமனிதனில் க்ரைம் இல்லையா? க்ரைம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து பெருசுப்படுத்தாமல் அதோட இன்னொரு சைடாக இருக்குல்ல. நான் க்ரைமை க்ளோரிஃபை பண்ணுறது இல்லை. என் படத்தில் குற்றம் இருக்குது, ஆனால் குற்றத்தை கொண்டாடலை. இதை முன்னாடியே சொல்லி தான் நான் ஒரு தயாரிப்பாளரே கமிட் பண்ணுறேன். உங்கள் படத்தில் எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, விஜய் சேதுபதி வந்து மாமனிதனில் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனராக இருக்காரு, ஆனால் அவரோட எய்ம் வந்து இங்கிலீஷ், என் குழந்தை இங்கிலீஷ் பேசணும். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு ஆட்டோக்காரன் ஏன்னா தான் பிள்ளைகளையும் ஆட்டோவில் கொண்டு ஸ்கூலில் கொண்டு விடணும், அதே சமயத்தில் பக்கம் அந்த ரெகுலராக அவங்களுக்கு கஸ்டமராக வர பிள்ளைகளையும் கொண்டு விடணும். ஏன்னா அது ஒரு வேலையை அவன் செய்கிறான், அவனுக்குள்ளே ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது, அந்த ஸ்கூலை பார்க்குறான். சரிங்களா? இது நீங்கள் உளவியல் ரீதியாக பார்க்கும்போது என்னடா நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து ஏன்னா அந்த ஆட்டோ ஓட்டுறனால தானே டாட்டா கூட காட்டாமல் போகுதுங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த பிள்ளைய டாட்டா கூட காமிக்காமல் போகும். இவன் தான் பிள்ளைகள டாட்டா அப்படின்னு நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு. ரொம்ப நுட்பமாக உளவியல் ரீதியாக இந்த கதை செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் இருந்துக்கிட்டு நாங்கள் எனக்கு புரோட்டா வேணும், சிக்கன் புரோட்டா வேணும், லெக் புரோட்டா, அதுக்கான படங்கள் வேறு இருக்குது. இது அதுக்கான படம் இல்லை. இது குடும்ப ஆடியன்ஸுக்கான படம், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். எல்லாருக்குமே எல்லா படமே பிடிக்கும்னு அவசியம் கிடையாது, அவசியம் கிடையாது. அப்படி கிடையாது. இது என்ன ஜெண்டர், நீங்கள் இப்போ வந்து ஒன்றும் கிடையாது. ஓடிடி பற்றி சொல்கிறீங்க, என்ன ஜெண்டர் மேலே போடுறான்ல. இது வந்து எல்லாரும் பார்க்குற யூ ஜெண்டர். எனக்கு மாமனிதனில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் அந்த அவர் எடுத்துகிட்டு வேறு கேரக்டர் இமேஜின் பண்ண முடியல. விஜய் சேதுபதி ஒரு பெரிய படம், ஹீஸ் அ ஹார்ஸ், மெயின் ஹார்ஸ். அந்த படத்தோட மெயின் ஹார்ஸ் வந்து விஜய் சேதுபதி. நான் மக்கள் செல்வன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான பெயரை அது தரும். சரிங்களா? அப்போ விஜய் சேதுபதியோட அர்ப்பணிப்பு, உழைப்பு. ஃபஸ்ட்டு சேதுபதி நம்பலைன்னா அந்த படமே இல்லையே. ஆமாம். ஆனால் இது மாதிரி ஒரு படம் வந்து நான் எழுதணுன்னு ஒரு மிஸ்டர் அஜித்குமார் மாதிரி ஒரு ஹீரோவில் கிடச்சிருந்தா எப்படி இருக்குன்னு நான் யோசிப்பேன். ஃபஸ்ட்டு இப்படி யோசிச்சேன் நான். அவர் மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறாரு. ஒரு 40 days பண்ணால் அது எந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் போய் அது ரீச் ஆகும், அந்த கான்செப்ட்டு. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கூட நான் நினச்சேன். பட் ஒரு சூப்பர் ஸ்டாரை போய் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக இன்றைக்கி வெளியாகிருக்கு. எனக்கு என்னென்னா கொஞ்சம் முன் தயாரிப்பு, ப்ரொமோஷன்ஸ் இது என்ன மாதிரியான படம், இது ரின் சோப்பு, இது பெண்கள் ப்ராடக்ட்டு, இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் முன்னாடியே கொஞ்சம் தயாரித்து நிறைய கொஞ்சம் படங்களை போட்டு காமிச்சு அபிப்பிராயங்கள்லாம் பெற்று மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கணும். பட் அதுக்கான கால அவகாசம் நேரம் இல்லை. எப்படியோ அது திடீர்னு நள்ளிரவு 2 மணிக்கு பிரசவம் ஆயிடுச்சு, திடீர்னு எடுப்பொழி வந்துச்சு, பிரசவம் ஆயிடுச்சு. அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படியோ மக்களின் அன்பாலும் இறைவனோட கருணையாலும் இந்த படம் வந்து நல்லபடியாக விமர்சன ரீதியாகவும் அதே சமயத்தில் நிறைய ஃபேமிலிகளுக்கு இந்த படம் தெரிஞ்சு அது உண்மை. அது ஏன்னா வர தொடர்ந்து ஒரு போதைப்பொருள் ஏதோ படங்களை பார்த்துட்டு இருக்கும்போது தேட்டருக்கு மேலே நம்ம அந்த விஷுவல்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த நிலக்காட்சிகள் ரொம்ப இயல்பான ஒரு சாதாரண. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து பரபரப்பான சண்டை படங்கள் இருக்குது, சந்தோஷம். நானும் போய் பார்ப்பேன், நான் பயங்கர ஆக்ஷன் படங்கள்லாம் பார்ப்பேன். நான் ஒரு 50 வயசுலேயே 52 வயசுலேயே நல்லா பாண்டா கரடி மாதிரி உடம்பு பெருத்து இப்போ நல்லா உள்ள பூரா வந்து கெட்ட கெட்ட கொழுப்பெல்லாம் ஏறி 55 வயசுலேயே மாரடைப்பாகி சாகுறாங்க மனுஷங்க பூரா. என்ன காரணம்? அளவுக்கு அதிகமான ஹைபர் டென்ஷன், பேராசை, எதிர்பார்ப்பு. ரைட்டா? இப்போ இந்த மனித மனங்கள் தன்னை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வேணாமா? அதான் இந்த படம். அந்த கேரக்டர் நீங்கள் சொல்லுது அப்படியே உண்மை. அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லவனா, எல்லா சூழ்நிலையும் நல்லவனா, அந்த நியாயமாக நடந்து நேர்மையாக நடந்துக்கிறேன். அது ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே. அந்த ஒரே ஒரு மாதவன் கேரக்டர் தவிர பாக்கி எல்லா கேரக்டருமே அப்படிப்பட்டதான் எழுதுறீங்க. ஆனால் அது கொஞ்சம் இதுக்கு ரியாலிட்டி தாண்டி இல்லையா? நீங்கள் அதே மாதிரி உள்ள சிருஷ்டிக்கு விரும்புறீங்களா? நான் என் மகளோட என் மனைவியோட என் தாயோட நான் எடுத்த படத்தை தைரியமாக உட்காந்து பார்ப்பேன். மக்களும் இன்னைக்கு பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? என்ன லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோதான். சினிமாவில் தான் கெட்டவர்களை சிருஷ்டிக்கிறோம், கெட்டவர்களை நியாயப்படுத்துகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியாயப்படுத்துகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, இந்த 300 வீடு இருக்குது. என் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, அவன் கிறிஸ்டின்னு. நேர லாஸ்ட்டில் போய் அந்த முட்டு வீடு வந்து ஒரு பாய் ஒருத்தர் இருக்கார். நாங்கள் 2 பேரும் ஒரே ஒரு லிஃப்ட்டில் தான் கீழே இறங்குறோம். வாழ்க்கையில் இருக்காங்கல்ல, இப்போ வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன? பிரிவினையை தூண்டி சம்பாதிக்கிறவன் நான் கிடையாது, எதுவுமே. புரியுதா உங்களுக்கு? பிரிவினையை தூண்டி அதில் பலம் பறிக்கிற ஆள் நான் கிடையாது. அப்போ ஏற்கனவே ஒற்றுமையாக தான் இருக்காங்க சாமி. அவங்க அந்த ஒற்றுமையை வளர்க்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இன்னொரு வந்து வைரமுத்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அந்த படத்தில்? இல்லை, ஒவ்வொரு படத்துலையும் இப்போ வந்து இதில் வந்து ராஜா சார் மியூசிக் பண்ணாலும் அவர் பாட்டு எழுத முடியாது. அதனால் நம்ம அது ஒன்று அடுத்த படத்தில் நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். ஓகே, அவரை வந்து இப்போ பயக்காட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் இதில் என்ன இருக்குது பயக்காட் பண்ண இஷ்யூஸ்னால கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி எனக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது நிறைய இயக்குநர்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுற படம் இப்போ வந்து மணிரத்னம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார், பல வருடங்களாக பண்ணிட்டு இருந்தார். தெரியல பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அவர் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் கேமராவோட அதிக பிஸியாக இருக்கிறது அவர் தான், பெருமதி சார். வரும் ஆமாம், நாட்படு திறன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு கலைஞர் டிவியில் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு கலைஞன் வந்து ஒதுக்க முடியாது, சரிங்களா? ஒரு கலைஞனை வந்து ஒதுக்கவே முடியாது திறமை இருக்கிற வரைக்கும். திறமை போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளே ஒதுங்கி போயிட வேண்டியது. நல்லா இந்த நவீன மீடியாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வேலை செய்கிறார் அவர். நாட்படு திரள் பாட்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. சினிமா பாட்டு இடி முழக்கம்னு ஒரு படம் வருது, அதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. 4 பாட்டு எழுதியிருக்காரு, பிரமாதமான பாட்டு எழுதியிருக்காரு. இல்லை, அந்த காம்பினேஷன் அதுதான், அதனால அது ஒரு காம்பினேஷன் முன்னாடி அமைஞ்சிருச்சு. அது இயற்கையாக, நான் சொல்கிறது வந்து இயற்கையாக அது அமைந்தது, சரிங்களா? இதுவும் இயற்கை தந்தது. என் நண்பர் யுவன் சங்கர் ராஜா தந்தது இந்த காம்பினேஷன். இசைஞானி அவர்களும் இவங்கன்றது இந்த சந்திப்புன்றது எனக்கு தந்தது அவங்க. ஆனால் நீங்கள் இசைஞானின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ப்ரெஸ் மீட் நான் பார்த்தேன் சார், அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு சின்னதை பிட்ரேலா இல்லை கஷ்டமாக இருந்துச்சு உங்களை அந்த ஒரு என்ன என்ன ஏன் சார் அவ்வளோ எமோஷனலாக வரும்? இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அது சரியாயிருச்சு. என்னென்னா உங்களுக்கு கலைஞர்கள் மட்டும் இல்லை, நம்ம வந்து நம்ம அன்பு செலுத்துறதுக்காக வந்தோம். ஏன்னா அதை சரியாக நம்ம அதை கரெக்டாக கூட இருக்கிறவங்களாம் என்னென்னு தெரியல, நமக்கு யாரை நம்ம கேட்குறோன்னு தெரியல, எப்படியோ அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பட் நெக்ஸ்ட் அடுத்து ஏதாவது ஒரு படம் பண்ணோம்னா நான் அவரும் சேர்ந்து பண்ண போகிறோம், அவ்வளோதான். யுவன் சங்கர் ராஜாவோட தொடர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க, இவனோட அந்த நட்பு அப்படின்னு நட்பு நல்லா இருக்கு. நண்பர் தானே அவர், எல்லா புகழும் இவனுக்கே தானே வச்சிருக்காங்க. நீங்க பார்த்தா நான் ட்விட்டர் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நான் நினைச்சேன் இவ்வளோ ரொம்ப சந்தோஷம். கேரளாவில் ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே ஏன்னா அந்த சந்திப்பு அது சாமி நல்லா அவனை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இசைஞானி அவர்கள் மாரி எனக்கு இருந்த பிரியத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் என்னை உங்களுக்கு புரியாதா? நான் ஏன் உங்கள் வீட்டில் என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட மாட்டீங்களான்னு நான் கேட்குறேன், அவ்வளோதான். சேதுபதியோட 4 படம் பண்ணிட்டீங்க, மற்ற ஹீரோட பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிரிப்டு நல்லா வலுவான ஸ்கிரிப்டு அமைஞ்சு அந்த கதையை அவங்களுக்கு பிடிச்சு கண்டிப்பாக அது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணை கலைமான மாதிரி அந்த இன்னும் பேசி கண்ணை கலைமான மாதிரி ஜேர்னலாக இல்லாமல் வேறு ஜேர்னல் கூட பண்ணலாம், வேறு ஆக்ஷன் கிரைம் கூட பண்ணலாம். இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஆமாம், இடி முழக்கம் கலைமகன் முபாரக் தயாரித்த படம் அது. ஸோ அதை உதய் சார் பார்த்து ரொம்ப பாராட்டினார் அந்த படத்தை. அப்படிங்களா? அப்போ ஃப்ரீவெலாம் பார்த்தேன் படத்தை, வீட்டில் நான் க்யூபில் போட்டேன். அவர் ஃபஸ்ட்டு எனக்கு பாராட்டல, ஃபஸ்ட்டு வந்து சரண்யாவுக்கு ஃபோன் பண்ணிட்டார், அப்புறம் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணிட்டார் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சார் ரொம்ப இந்த இப்படி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப படம் கமர்ஷியலாக இருக்குது, அதே சமயத்தில் வந்து டச்சிங்காக உங்கள் டச்சிங் இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் அப்படின்னு. ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஆக்ஷனாக இருக்கும்னு நான் இருக்கிறேன், ஆனால் உங்கள் டச்சும் அதில் இருக்கும். உங்களோட இயல்பான அந்த படங்கள்ட்ட எதிர்பார்த்து வரலாமா? சீனி ராமசாமி ரசிகரா? நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், சீனி ராமசாமியாக இந்த ஆக்ஷன் படம் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ சார். அந்த படம் வெற்றி, இந்த படத்தை எப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்பீங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அது இருக்கும். நீங்கள் வெயிட் அண்ட் சீ, நான் சவால் விடுறேன், நான் இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன் நெட்டிசன்கள். சவால் உரைன்றது இப்போ நான் சொன்னேன்ல, இதை தயவு செய்து கட் பண்ணி வச்சுக்கிறட்டும். அந்த படம் ரிலீஸ் ஆகணுன்னே அதை பார்க்கட்டும். ஏன்னா அது சரியாக இல்லைன்னா இதை கேலி பொருளாக பயன்படுத்தலாம். அதுக்காக நான் சொல்கிறேன், ட்ரெண்டிங்காக சொல்கிறேன். ஷியூர் பார்த்துங்க, சார் வந்து அவ்வளோ உறுதியாக என்னோடய ஃப்ளேவரில் இருக்கும், பட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் அந்த ஆக்ஷன் படமாக இருக்குன்னு சொல்லுங்கள். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்கும், நீங்கள் ஆனால் பாருங்கள். அந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.